கியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் ஈரானில் இருந்து பாகிஸ்தான் நோக்கி படையெடுத்தன வெட்டுக்கிளிகள் இதுவரை பயங்கரவாதத்திற்கே அவசர கால சட்டங்களை போடாத பாகிஸ்தான் உடனடியாக வெட்டுக்கிளிகளுக்கு பயந்து அவசர கால சட்டத்தை பிரகடனம் செய்தது பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான் கான் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றாலும் தம்மிடம் வளங்கள் போதவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய அமைச்சர் வெட்டுக்கிளிகளை இனி உணவாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அவசர அறிவிப்பு டென்மார்க்கினுடைய சமையல்காரர் எப்படி வெட்டுக்கிளிகளை மாலை நேரமும் விருந்து உணவாகவும் சமைப்பது என்று சிறப்பு புத்தகம் உலகத்தின் உணவுகளை அடித்து சாப்பிடும் வெட்டுக்கிளிகளை இனி மனிதன் உணவாக மாற்றாவிட்டால் உலகம் எதிர்நோக்கும் பட்டினியில் இருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாது புவி வெப்பமாதனால் உருவாகி இருக்கின்ற காலநிலை பருவநிலை மாற்றம் அளவுக்கு அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வெட்டுக்கிளிகளின் பெருக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது இதன் காரணமாக ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் தங்களுடைய உணவு உற்பத்தியில் பெரும் பகுதியை வெட்டுக்கிளிகளிடம் இழந்து பட்டினியாய் நிற்கின்றன இந்த வகையில் பாகிஸ்தான் நாட்டிற்குள்ளும் இப்பொழுது வெட்டுக்கிளிகள் அவர்களுடைய வயல்களை மூடிவிட்டது ஏறத்தாழ நாட்டினுடைய உணவு உற்பத்தியையே அடித்து சாப்பிட்டு நாட்டை பட்டினியில் போடக்கூடிய அளவிற்கு பருத்தி சோளம் ஒட்ஸ் வற்றை கடந்த சில தினங்களில் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இவற்றை அளிக்காவிட்டால் பாகிஸ்தானினுடைய மக்களினுடைய உணவுக்கு பெரும் பற்றாக்குறையும் தட்டுப்பாடும் ஏற்படும் ஆகவே பாகிஸ்தான் உடனடியாக அவசரகால சட்டத்தை பிறப்பித்திருக்கின்றது இந்த வெட்டுக்கிளிகளை அளிக்க வேண்டுமாக இருந்தால் எழுபது மில்லியன் டாலர்கள் இல்லாமல் மருந்தடிக்க முடியாது என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது பாகிஸ்தானிய பிரதமர் நாடளாவிய ரீதியில் வெட்டுக்கிளிகளை தடுப்பதும் அழிப்பதற்குமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறு வெட்டுக்கிளிகள் இன்று பெருகவில்லை கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானினுடைய உணவு உற்பத்திக்கு பெரும் சவாலாகவே வெட்டுக்கிளிகள் இருந்து வருகின்றன ஆனாலும் பாகிஸ்தானினுடைய ஆட்சி திறமையின்மை தகுதி போதாமை போன்ற காரணத்தினால் இவற்றை அவர்கள் சரியான முறையில் கவனிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது இன்று உலகத்தின் உணவு உற்பத்தியில் பெரும்பாலான மக்கள் உணவின்றி வாட அவற்றில் பெரும் பகுதியை இந்த வெட்டுக்கிளிகளே உண்டு விடுகின்றன இவற்றிடம் இருந்து ஒன்று உணவு உற்பத்தியை காப்பாற்ற வேண்டும் அவ்வாறு காப்பாற்ற முடியாவிட்டால் அவற்றையே உணவாக்க வேண்டும் இன்று உலகத்தில் பத்து வீதமான மக்கள் வெட்டுக்கிளிகளை உணவாக சாப்பிடுகின்ற பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் தாய்லாந்து நாட்டில் இது உண்ணப்படுகின்றது ஹொலண்ட் நாட்டில் இப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய இயம கடை பிரிவினர் வெட்டுக்கிளி உணவை அறிமுகம் செய்து பின்னர் எடுத்திருக்கின்றார்கள் டென்மார்க்கினுடைய கூப் விற்பனை நிலையம் வெட்டுக்கிளி உணவை கொண்டு வர இருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கின் பிரபல சமையல்காரர் ராஸ்முஸ் லேக் பிஷர் அவர்கள் இது குறித்த வெட்டுக்கிளிகளை எப்படி மாலை உணவாக கேக்காக பல்வேறு உணவு வடிவங்களில் சமைக்கலாம் என்று ஒரு தனியான புத்தகத்தையே வெளியிட இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது டென்மார்க்கினுடைய உணவுத்துறை அமைச்சர் எஸ்பென் லூன லாசன் அவர்கள் கூறுகின்ற பொழுது இனி வெட்டுக்கிளிகளை உணவாக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது காரணம் உலகத்தில் மனிதனுடைய வயது உயர்வடைந்து செல்லுகின்றது குடித்தொகை பெருக்கமடைந்து செல்லுகின்றது உலக குடித்தொகை பெருக்கத்திற்கு இணைவாக உணவு உற்பத்தியினுடைய வளர்ச்சி செல்லவில்லை ஆகவே உணவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் அவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற வேளையில் வெட்டுக்கிளிகள் அவற்றை பெருமளவு உண்டு தள்ளுகின்றன வெட்டுக்கிளிகளை உணவாக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது பைபிளில் கூறியது போல வெட்டுக்கிளிகள் ஒரு மாற்றத்திற்கான காலத்திற்கு வருகின்றன இவற்றை அழிவுக்கான காலத்திற்காக வருவதாக ஒரு காலத்தில் நினைத்தார்கள் ஆனால் அறிவினுடைய வளர்ச்சியானது இவற்றையே ஆயுதமாக்கி மனிதன் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று உலகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றது இந்த வெட்டுக்கிளிகள் இவற்றினுடைய மறு சீரமைப்பு என்ன என்பதுதான் இப்பொழுது உலக அறிஞரிடையே ஏற்பட்டிருக்கின்ற கேள்வி ஈரானிலிருந்து பாகிஸ்தான் வந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவிற்குள் நுழையாது என்று நினைக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய வணக்கம் பரவிகளை